நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஆராய்ச்சிகள் பண்ணுங்கள், தொடர்ந்து முன்னெடுத்துட்டு போங்க. உங்களால் தான் சமூகத்தின் அடிமட்டம் வரைக்கும் இந்த உணவு முறை பழக்கப்படுத்தப்படும், அரசாங்கம் செவிமெடுக்கும், நல்லது நடக்கும். நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க போவோம். குடும்பத்தில் திட்டுறாங்க, என்னங்க எப்போ பார் ஃபேஸ்புக்கில் உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிரச்சனை அப்படின்னு கேட்டு வரும்போது நாங்கள் எப்படி அதிலேருந்து வேலைக்கு போக முடியும்? தானாகவே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடுது. இப்போ தான் எங்களுக்கு தெரியுது மருத்துவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள், எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு ரெஸ்ட்டும் இல்லாமல் அவங்க வந்து உழைத்து கொண்டிருக்கிறார்கள், ஏன் அவளுக்கு அவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் வருகிறது, எவ்வளோ பிரச்சனைகள் அவளுக்கு வருகிறது எங்களுக்கு இப்போ தெரியுது. ரிப்போர்ட் வரும்போது பகீர்னு இருக்கும். ஆக இந்த குழு இயங்குவது தொடர்ந்து சாமானிய மக்கள் உணவு மூலம் பெறக்கூடிய பல்வேறு சிக்கல்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வழிமுறையை சொல்வதற்காக மட்டும்தான். டைம் ரொம்ப கம்மி தான். என்னுடைய உரையை முடிப்பதற்கு முன்னாட திருமதி செல்வன் அவர்களை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இவர் வந்து எப்போ தூங்குவார்னே எங்களுக்கு தெரியாது. ரொம்ப முக்கியமாக நாங்கள் வந்து எதனா ஒன்று பிக் பண்ணோன்னா உடனே எங்களுக்கு ஆன்சர் வரும். எத்தனையோ முறை வந்து எழுதியிருக்காரு, தொடர்ந்து வந்து சமூக வழியில் வந்து இன்டர்நெட்டில் வந்து எங்கிட்டே இருப்பார் செல்வன். இங்கே நேரம் கிடைக்கும், இங்கே பகல் நான் 12 மணிக்கு நான் ஒன்று போகிறேன்னா அவங்களுக்கு அங்கே மிட்நைட். இது வரைக்கும் இவ்வளவு பேருக்கு நன்மைகள் செய்து அதுக்கப்புறம் தான் நாங்கள்லாம் வந்தோம். முதல் பரிசோதனையிலேயே செல்வன் தான், அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சீனியர் பரிசோதனை எலிகள், நான் திருநாவுக்கரசெல்லாம் எங்களை பார்த்து வந்த பல பரிசோதனை எலிகளால் தான் இவ்வளோ பெரிய கூட்டமும் வந்து சாத்தியமாச்சு. ஆக அவருடைய அந்த பணியை செய்ய அனுமதி தந்து ஆதரவு தந்த திருமதி செல்வம் அவர்களை இந்த நேரத்திலே நான் வந்து கைகூப்பி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாராட்டுகள் செல்வனை விட அவர்களுக்கு உரித்தானது என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு என குழுவினரால் அன்பாக அழைக்கப்படும் திருநாவுக்கரசு அவர்கள் குழுவை மற்ற அட்மிட்களுடன் இணைந்து சிறந்த முறையில் வழிநடத்தி வருகிறார். எல்லோருக்கும் ஆலோசனையை வழங்குவதிலும் அவை சென்றடைவதிலும் இவரது பங்கு அளப்பரியது. அவர் இப்போது பேச அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம்ங்க. அந்த கடைசி ரெண்டு வார்த்தையிலே தெரிஞ்சிட கொங்கு மண்டலத்தோட இயல்பான வார்த்தை. நானும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவன் தான். திருப்பூர் படித்து எல்லாமே திருப்பூரில் தான் படித்து இது பண்ணது. சென்னை போனதுக்கப்புறம் அந்த பாசியாக மாறி போச்சு. இப்போ இந்த எல்லோரும் கேட்குறாங்க நீங்கள் சென்னை அப்படிங்கிற நம்பிக்கை ஆயிடுச்சு. அதனால் சென்னையோட வாழ்க்கை முறை அப்படி இருக்குது. இந்த டயட் ஆரம்பித்தப்போ அதுக்கு முன்னால் என்னோட வாழ்க்கையில் நடந்த சின்ன இதெல்லாம் சொல்லிடுறேன். 99 வரைக்கும் நான் வந்து ரொம்ப ஒல்லியாக இருந்தேன், இதை விட ஒல்லியாக இருந்தேன். சென்னை போனோடனே எல்லாமே போச்சு, கிடைச்சதை சாப்பிட்டது. எங்கே நம்மளுக்கு அடுத்த வேலை சாப்பாடு கிடைக்காதோ, ஏன்னா வேலை தேடி போனதுனால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. கிடைச்சதை சாப்பிட்டு அப்படியே இது பண்ணுவேன். ஐடி ஃபீல்டில் இருந்தாலே தெரியும் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனால் நல்லா பிறத்துட்டு வந்து 94 வந்தேன். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நல்லாவே கவனித்தாங்க. 96 வந்தேன். சரி, இதுக்கு மேலே நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் வாக்கிங் எல்லாம் நல்லா பண்ணுவேன், இதெல்லாமே பண்ணுவேன். இருந்தாலும் அந்த வெயிட் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. ஆனால் ஒரு 40 செஞ்சுரி அடிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் ரெடியாக இருந்தாங்க. இருந்தாலும் உஷாராயிட்டேன் நான். அதுக்கப்புறம் சரி 2011 பிப்ரவரியில் ஃபேஸ்புக்கில் வந்தேன் நம்ம கேரியர் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ 2 இப்படி தான் சில மொக்க போஸ்ட்டு இதெல்லாம் தான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ மே மந்த் வந்து நண்பர் ஒருவர் வந்து ஒரு டயட் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணேன். நம்மளுக்கு தான் ஏதாச்சும் யாராவது புதுசாக பண்ணால் அது ட்ரை பண்ணணுங்கிற எண்ணம். மே மாதத்தில் ஆரம்பித்தோம். 60 நாள்லேயே நல்லா வெயிட் குறைஞ்சிது. ஆனால் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு டயட் அப்படின்னு என்னென்னா லோ கலோரி டயட். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட உடலில் சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் வந்தது. சரி, அதை தாண்டி சரி அப்படி இது பண்ணால் நார்மல் டயட் வந்தோன்னா மறுபடியும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. சில அதுக்கப்புறம் இயற்கை உணவு மூலமாக கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிட்டு வந்தேன். அப்புறம் வந்து செல்வன்ஜி வந்து இந்த குரூப்பில் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தோம். முதல் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து ஒவ்வொரு உணவுகளாக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வந்தோம். பார்த்திங்கன்னா பழைய போஸ்டல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், எல்லா டெய்லியும் எங்களோட டயட் இதெல்லாம் டைரியெலாம் இருக்கும். வேர்க்கடலை பாதாமத்து தோல் எடுத்துகிட்டு சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நடந்திருக்கும். இன்னும் இருக்குது அந்த போஸ்டெல்லாம்.
சரி நான் எங்களுக்குள்ளேயே சில சில சேஞ்சஸ் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் ட்ரை பண்ணி ஒரு லாஸ்ட் 1.5 இயர்ஸில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு டயட்டை நம்ம செல்வன் வந்து மிக எளிமையாக எல்லோரும் பின்பற்றக்கூடிய வகையில் கொடுத்துருக்கார். சரி நார்மலாக வந்து பேலையோ டயட்னு தான் சொல்லுவேன், லைஃப் ஸ்டைல் அதை வந்து இனிமேல் எல்லோரும் பேலையோ லைஃப் ஸ்டைல்னே சொல்லுங்கள். இந்த லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா எல்லா ஆதி மனிதர் உணவும் போது வேட்டையாடி தான் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம். ஆனால் இந்த காலத்தில் நம்ம வேட்டையாட முடியாது, நம்ம வந்து நல்ல மாமிசங்களையும் நல்ல உணவுகளையும் நம்ம வேட்டையாடி கொண்டு வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்றோம். முடிஞ்ச வரைக்கும் சைவர்கள் எல்லாமே வீட்லேயே சமைச்சு சாப்பிட்றேங்க. எல்லோரும் கொங்கு மண்ணில் வந்து எங்களோட மைந்தன் மைசன் அப்படிங்கிற இதெல்லாம் சொல்லிகிட்ருக்காரு, எல்லாருக்கும் சொல்கிறீங்க. ஆனால் அவர் விரும்புவது பைசன், அதுதான் அவரோட இது. இதே கொங்கு மண்டலத்தில் வந்து 21 நாள் ஃபாஸ்டிங் இருந்தவரும் இருக்காங்க. ஒரு சூழ்நிலையினால் அவர் வர முடியல, அவரே கௌரவிக்கணும் தான் இருந்தோம், அவர் வர முடியல. அந்த பெருமை எல்லாமே வந்து நம்ம கோயம்புத்தூர் மாநகரத்துக்கே உண்டு. என் பேர் சிவராம் ஜெயசு, ஆரோக்கியம் அண்ணா. 40,000 பேர் வர்றப்போ அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுறப்போ செல்வன்ஜி வந்து சொன்னது, அந்த எவ்வளோ புக்கு விற்றுதை பற்றி அவர் பெருமைப்படலை, இந்த புக்கு எத்தனை பேர் போய் சேரணுங்கிறது அவரோட எண்ணம் இருந்தது, விற்பனை பற்றி அவர் கவலைப்படலை. அடுத்தது அதே மாதிரி அதுக்கு அடுத்தது 40,000 வந்து 400,000 பேருக்கு போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணம். இருந்தாலும் 40,000 பேருங்கிறது மெம்பர்ஸாக இருக்காங்க, நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் இல்லாதவங்க கூட இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வீட்டில் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து பண்ணுறதுனால யாரோ ஒருத்தர் முகம் உள்ள ஐடியில் வச்சுட்டு பண்ணுறவங்களும் இருக்காங்க. இந்த இதில் பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் அந்த டயட் புக் ரிலீஸ் அப்போ அவர் சொன்னது வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்மளே பண்ணிகிட்ருக்கதை விட இதை வந்து மருத்துவர் கையில் மூலமாக போனால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டார், அதுக்கான முயற்சிகளை இறங்கினார். இப்போது அதுக்கு உறுதுணையாக இருக்கிற எல்லா டாக்டர்ஸ் இங்கேயும் இருக்காங்க, ஆன்லைன்லேயும் இருக்காங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தோன்னா மெடிசின் எழுதி கொடுக்க வேண்டிய அந்த டாக்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த புக்கை முதல்ல படிச்சுட்டு வாங்கன்னு சொல்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். அது எல்லாருமே சேர்ந்து ஒன்றா சேர்ந்து செய்ய வேண்டிய அந்த குழும நடவடிக்கையில் அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதுக்கு அடுத்த கட்டமாக எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிறது என்ன விருப்பம் என்னென்னா, இதை வந்து ஜிப்மர் டாக்டர் ராஜா ஏகாம்பரம் டாக்டரோட ஃப்ரெண்ட், அவர் வந்து விவேக் வந்து தன்னோட நோயாளிகளுக்கு வந்து பரிந்துரைக்கிறதா சொல்லியிருந்தார். இதற்கான நடவடிக்கைகளை எவ்வளோ சீக்கிரம் மருத்துவர்களாகிய உங்களுக்கு நாங்கள் எங்கள் குடும்பத்தின் மூலம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம், முடிந்தவரை நாங்களும் உதவி செய்கிறோம். இதை எப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போய் ரிசர்ச் பண்ணி எல்லா தமிழ் என்டையர் தமிழகமே வந்து நோயற்ற வாழ்வோடு வாழ வேண்டும் என்பது எங்கள் எண்ணம். அதற்கான முயற்சிகளில் நாங்கள் 100% சப்போர்ட் செய்வோம் என்பது நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். கார்பை குறைத்து கொழுப்பை அதிகம் எடுத்து கொழுப்பை எரித்து வளமோடு வாழ்ந்து வாழ்க கொழுப்புடன் இருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி திருநாவுக்கரசு அவர்களே. சிவராம் ஜெகதீசன் அவர்கள் ஈரோட்டைச் சேர்ந்தவர், ஆனால் அவர் அமெரிக்காவில் பணிபுரிவதால் இன்று நம் விழாவில் பங்கேற்க இயலவில்லை. இருந்தாலும் அவரும் நம்மிடையே வருகிறார் அவருடைய வீடியோவின் பேச்சின் மூலம். சிவராம் அவர்கள் நீரழிவு நோயால் சிறுவயதிலிருந்தே பாதிக்கப்பட்டிருந்தார். தன்னுடைய தேடுதல் முயற்சியாலும் ஃபேலியோ உணவு முறையாலும் அதை வென்ற அவர் இப்போது உன்னை வேல்வேன் நீரழிவே என்ற நூலை வெளியிட்டுள்ளார். இந்த புத்தகம் இங்கு இடப்பட்ட ஸ்டாலில் கிடைக்கும். அவரின் சார்பாகவும் குழுவின் சார்பாகவும் அனைவரும் அதை படித்து பயன்பெற வேண்டுகிறோம். குழுவில் சிறந்த முறையில் சிவராம் அவர்கள் விளக்கம் கேட்கும் பலருக்கும் தக்க ஆலோசனைகளை நல்குவதை இங்கு பெருமையுடன் சொல்ல விளைகிறோம். நன்றி சிவராம் அவர்களே. அடுத்த அவரின் வீடியோ. என் பெயர் சிவராம் ஜெயதீசன், ஆரோக்கியம் அந்நல்வாழ்வு குழுமத்தின் மூத்த உறுப்பினர். இந்த குழுமத்தை பற்றி தெரிந்து கொண்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பு உறுப்பினராக ஆனேன். என்னுடைய 29 வருட சர்க்கரை நோய்க்கான தீர்வுக்காக பலதை முயன்றிருக்கிறேன். இந்த குழுமத்தில் லோ கார்ப் லைஃப் ஃபேட் என்ற கான்செப்ட் முதலில் புரியாத ஒன்றாகவும் தவறானதாகவும் தான் எனக்கும் தெரிந்தது. பிறகு அதை பற்றி மேலும் மேலும் படித்து பார்த்து அதன் பின் செல்வன்ஜி அவர்களிடம் ஆலோசித்து பேழை விளையாட்டை ஆரம்பித்தேன். ஆரம்பித்த சில நாட்களிலேயே என்னுடைய இரத்த சர்க்கரை அளவுகள் என்னை ஆச்சரியப்படுத்தியது. அதன் பிறகு சர்க்கரை நோய்க்கு எடுக்கும் இன்சுலின் மருந்தின் அளவை 3 ல் 1 பங்கிலிருந்து 4 ல் 1 பங்காக குறைத்திருக்கிறேன். நான் அடைந்த இந்த பலன் அனைத்து நீரிழிவு நோயாளிகளுக்கும் பயன்பட வேண்டும் என்ற எண்ணத்தில்
उन्नवे एलें अब तोद भारति पुस्तकालय मूल वे कीरिवे पर नोयुक्त नोय पेरीकोल अल्वक नोकम तनिप्पर किले कुमें सर्कलापेपिको पे मेरा सिल्वन वापिको जगदीशन சர்க்கரை நோயாளிகள் உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி படித்து புரிந்து கொண்டு உங்கள் டயாபெடிக் பற்றிய அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் பேலியோ டைட் என்ற எழுத செல்வன் ஜியோட புத்தகம் கீழே கிடைக்கிறது இந்த புத்தகங்கள்லாம் குழு மூலமா நாங்க வந்து கொடுக்கிறதுனுடைய அவசியம் வந்து விற்பனைன்றது வந்து பரவலா இன்டர்நெட் இல்லாத மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உன்னை வெல்வே நீரிழிவே இந்த புத்தகத்தை எழுதிய சிவராமன் அவர்கள் இந்த புத்தகத்திலிருந்து கிடைக்கும் அனைத்து லாபத்தையும் அறக்கட்டளை மூலமாக சேவை செய்ய பயன்படுத்துமாறு கோரியுள்ளார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குப்பைகளை கண்டு காதா தூரம் ஓடும் காலத்தில் நோ டம்பிங் மை வேஸ்ட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி துணிந்து சித்ரா ரவீந்திரன் 19 வருடங்களாக சர்க்கரை நோயாலும் மற்றும் 4 வருடங்களாக இரத்த கொதிப்பாலும் அவதிப்பட்டார் இதற்காகவும் கொலஸ்ட்ராலுக்காகவும் பல மாத்திரைகள் விடுபட இயற்கை பல வழிகளிலும் முயன்றார் இவையெல்லாம் பயனற்ற நிலையில் அக்டோபர் 2015 இல் ஃபாலியோ உணவு முறையை துவக்கினார் இவருடைய ஃபாலியோ உணவு பின் எடுத்த புகைப்படங்கள் திரையில் நீங்கள் காணலாம் 3 மாதங்களில் HbA1c 8.9 இருந்து 6.8 ஆக குறைந்து கொலஸ்ட்ரால் மிக மதிப்பும் குறைந்தது எடை 9 முகத்தில் காணப்பட்ட கரு வளையங்கள் மறைய முகமும் பொலிவுற்றது மாத்திரைகளும் ஏறத்தாழ நிறுத்திவிட்டார் இதனால் மிகுந்த உற்சாகமாக உள்ளார் தற்போது அவர் அடைந்துள்ள தன் உடலின் ஆரோக்கியத்தோடு பூமியின் ஆரோக்கியத்தையும் மேலும் மேம்படுத்த எங்கள் வாழ்த்துக்கள் ராதிகா அவர்கள் சர்க்கரை நோயால் மே மாதம் 2015 இருந்து அவதிப்பட்டு அதற்காக மாத்திரைகள் சாப்பிட்டு வந்தார் கால் முட்டி வலியால் நடப்பதற்கும் சிரமப்பட்டார் பல உணவு முறைகளை முயன்றும் எந்த பயனும் இன்றி பேலியோ உணவு முறையை செப்டம்பர் 2015 முதல் தொடங்கினார் டிசம்பர் 2015 எடை 15 கிலோ குறைந்தது ராதிகா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் அவர் புகைப்படங்களை நீங்கள் காணலாம் அவர் சர்க்கரை அளவு 7.8 இருந்து 6க்கு வந்தது இப்போது கட்டுப்பாட்டில் உள்ளது கால்வலி முற்றிலும் நீங்க மிக உற்சாகமாகவும் மலையும் ஏறும் அளவிற்கு முன்னேற்றம் அடைந்துள்ளார்கள் வாழ்த்துக்கள் சுகந்தி அவர்களுக்கு பல வருடங்களாக வலது கால் இடுப்பிலிருந்து முட்டி மற்றும் பாதம் வரை வலி அதிகமாக இருந்தது கைகளில் ஓரிரு இடங்களிலும் வலியும் மற்றும் ஓரிரு விரல்கள் மடக்க இயலாமலும் இருந்தது இவருக்கு இரத்த கொதிப்பும் இருந்ததால் அதற்கு மாத்திரையும் எடுத்து வந்தார் இயற்கை வைத்தியம் அலோபதி ஹோமியோபதி ஆயுர்வேதம் மற்றும் அக்குபஞ்சர் என எல்லா மருத்துவ முறைகளையும் முயன்று எந்த பயனும் இல்லை நடப்பதற்கே மிக சிரமமான நிலையில் நொண்டி நொண்டி நடந்தார் இந்த சமயத்தில் குடும்ப நண்பரான டாக்டரின் ஆலோசனை பேரில் நம் குழுவில் இணைந்தார் இப்பொழுது சுகந்தி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் கவுட் என ஆங்கிலத்தில் சொல்லப்படும் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட பேலியோ உணவு முறையை தொடங்கி குழுவில் ஆலோசனை பெற்று கடந்த 5 மாதங்களில் எடை 12 கிலோ குறைந்துள்ளார் இத்துடன் கால்வலி முற்றிலும் குணமாயிற்று ஒரு சில விரல்களை மடக்குவதில் இருந்த பிரச்சனைகளும் முற்றிலும் சரியாயின இரத்த கொதிப்பும் இயல்பு நிலைக்கு வந்துவிட இப்போது அதற்கு மாத்திரைகள் இவர் எடுப்பதில்லை இப்போது எல்லோருடனும் வேகமாக நடைப்பயிற்சியும் செய்ய இயல்கிறது இவரால் மிக்க மகிழ்ச்சியுடனும்
முன்பை விட மிகுந்த உற்சாகத்தினுடன் இவர் இருப்பதாக கூறுகிறார். யூரிக் அமிலம் 10 to 7 குறைந்துள்ளது. இவரின் மற்றும் இவரது கணவரின் பேலியோ உணவு முறை தொடங்குவதற்கு முன் மற்றும் பின் எடுத்த புகைப்படங்களை திரையில் காண்கிறீர்கள். இவரை ஊக்குவிக்க, நல்லா கேளுங்க, இவரை ஊக்குவிக்க இவரது கணவரும் பேலியோ உணவு எடுத்தார். இந்த 5 அவரின் எடையும் 14 குறைந்து நீண்ட நாள் அசிடிட்டி ரிஃப்ளெக்ஸ் பிரச்சனையிலிருந்தும் அதற்காக எடுத்த மாத்திரையிலிருந்தும் விடுபட்டார். B2 வைட்டமின் மிக குறைவாக இருந்ததற்கு சப்ளிமெண்ட் மாத்திரைகளும் பல ஊசிகளும் போட வேண்டும் என்ற நிலையிலிருந்து பேலியோ உணவிற்கு பின் B12 மிக பிரமாதமாக முன்னேற்றமடைய சப்ளிமெண்ட் தேவையில்லையாயிற்று. உற்சாகமிக்கவராக 67 இந்த நிகழ்ச்சியில் முக்கிய பங்காற்றி வருகிறார். தொடர்ந்து இந்த உணவு முறையிலே இருவரும் இருப்போம் என்கிறார்கள். இவர்களுக்கு குழுவின் சார்பாக இந்நிகழ்வில் கலந்து கொண்டமைக்கும் நன்றியும் மற்றும் மென்மேலும் வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் கைதட்டி இவரை பாராட்டுவோமாக. அதாவது இந்த சுகந்தி மேடம் வந்து அவங்களோட ஸ்டோரி வந்து ரொம்ப அண்டர்பிளேடா இருக்குங்க. அவங்களால நடக்கவே முடியாதுங்க. தெருவுல நடக்குதா, அவங்க வீட்டை விட்டு இறங்கியே 6 மேல ஆச்சு. நடந்தாக்கா ஒரு குச்சி வச்சு பொறுமையா இப்படி இப்படிதான் நடப்பாங்க. இவங்க 3 அவங்க இம்ப்ரூவ்மெண்ட், அவங்க தெருவில் அப்படி ஜாலியாக நடந்து போகிறத பார்த்து அவங்க தெருக்காரங்க 3/4 பேலியோட ஆயிட்டுக்குள்ள வந்துட்டாங்க. மிக பெரும் ஆச்சரியம். சுத்தமாக ஒரு வாழ் நடக்க முடியாத ஒரு மயால்ஜியா, பயங்கரமான மயால்ஜியா பிளஸ் யூரேட் கவுட் இருக்கிற பேஷண்ட் எப்படி வந்து ஒரு மாத்திரையும் இல்லாமல் இப்படி உற்சாகமாக நடைபெறுகிறாருன்னு கிட்டத்தட்ட 4-5 இந்த பிரச்சனையை 3 சரியாக போனதை பார்த்து அந்த தெருவே பேலியோ ஆயிடுச்சு. அது ஒரு சேர்க்க விரும்பினேன். தேங்க்யூ மேடம். இப்போது இங்கே திரையில் காண்பவர் திரு தீபா ஆரோக்கியசாமி. இவர் சிங்கப்பூரில் வசிக்கின்றார். இது இவருடைய முன் எடுக்கப்பட்ட புகைப்படம், உடன் அவர் பின் எடுக்கப்பட்ட புகைப்படமும் காண்கிறீர்கள். முதலில் இவருடைய எடை எவ்வளவு இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? 113 தன்னுடைய எடையை குறைக்க எதிலும் பயனில்லாமல் இவர் நண்பர் குளோரியா பிராங்க் மூலமாக நமது குழுமத்தில் இணைந்தார். குழுவில் இருக்கின்ற மனோஜ், கோகுல் போன்றவர்களின் உடல் குறைப்பு வெற்றியைக் கண்டு மிகுந்த உற்சாகத்தோடு ஃபேலியோ உணவு முறையை ஆகஸ்ட் 2015 துவங்கினார். இந்த இடத்தில் நாங்கள் அவர் மேடைக்கு அழைக்கிறோம். ஆனால் வந்துவிட்டார் ஆல்ரெடி. இந்த 8 தீபா தனது உடல் எடையை 25 குறைத்து விட்டார். தற்போது அவர் எடை 85 ஆனால் அவர் முயற்சி தொடரும் என்கிறார். தீபாவுடன் சேர்ந்து அவர் கணவர் ஆரோக்கியசாமி இந்த உணவு முறைக்கு வந்தார். காரணம், 2008 மிகுந்த இரத்த கொதிப்பும் 2004 அதிகமான கொலஸ்ட்ராலும், இதற்காகவே உடன் எடுத்து வந்த பல மாத்திரைகளும். இந்த 8 நம் உணவு முறையை தொடங்கிய பின் ஏற்பட்ட முன்னேற்றத்தாலும் எடுத்து வந்த மாத்திரைகளையும் முற்றிலுமாக விட்டுவிட்டார் டாக்டரின் அறிவுரைப்படி. எந்த மாத்திரையும் தற்போது இன்றி எடை 12 குறைய இடுப்பின் அளவு 36-32 மிக்க மகிழ்ச்சியுடன் இருக்கிறார். இவருடைய புகைப்படங்களை திரையில் காணலாம். இந்த தம்பதியரின் கூட்டு முயற்சியால் பல நன்மைகளை பெற்று எடை குறைந்தமையும் வாழ்க்கை முறையில் அவர்கள் முன்னைவிட மிக உற்சாகமாக இருப்பதையும் நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவே கோவையைச் சேர்ந்த தீபா அவர்கள் சிங்கப்பூரிலிருந்து இந்த விழாவிற்காக இங்கு வந்துள்ளார். இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பித்தமைக்கு இவருக்கு குழுவினர் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவர்களது முயற்சியில் மேன்மேலும் வெற்றியடைய வாழ்த்துகிறோம். அவருக்கு பரத்த கரகோஷம் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி தீபா. நம் சமகாலத்தில் வாழும் தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த எழுத்தாளர் திரு ஜெயமோகன் அவர்களின் நண்பரான நமது குழுவில் உள்ள விஜயசூரியன். திரு ஜெயமோகன் ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருந்தார், எனக்கு பாதுகாப்பு பவுன்சர் போல இருந்தவர் தொடர் போலியோ டயட்டால் எடை குறைந்துள்ளார். இதோ பவுன்சராக பார்க்கப்பட்ட விஜயசூரியன் 14 102 கிலோவிலிருந்து 80 கிலோவிற்கு தனது எடையை குறைத்தார். குறிப்பாக முதல்